ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி நேருக்கு நேர் இன்ட்ராக்ட் பண்ணி. ஏன்னா நாங்கள் வந்து மலைநாடு திவ்ய தேச யாத்திரா போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா சேவிச்சுட்டு நம்ம டிஎம் ஃபேமிலிக்காக எல்லாருக்காகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணின்னு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கா சொரக்கா தொகையில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம கம்மி இன்க்ரீடியன்ஸ் டேஸ்டியாக சுரக்கா தொகையில் எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானா வச்சுட்டு அதில் திருமாறத்துக்கு முதல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் கூட திருமாறிக்கலாம், ஆனால் நம்ம முதல்லையே திருமாறிட்டோன்னா இன்னொரு வானா யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் நான் முதல்ல திருமாறி எடுத்துக்கிறேன். இதில் 1 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டு எண்ணெய் காஞ்சி நல்லா வெடிக்கட்டும். இந்த மாதிரி கடுகு சீரகம் வெடித்ததும் 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்பா இந்த காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்தா அந்த மிளகா தூக்கி தானே போடுறோம், அதுக்கு எதுக்கு திருமாறிக்க, வேஸ்ட்டு தானே அப்படின்ற. ஆனால் அந்த கிள்ளி சேர்க்கும்போது அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஞ்ச மிளகா நல்லா இந்த மாதிரி கருப்பாக எடுத்தோன்னா நம்ம அந்த மிளகாவை சாப்பிட்டுடலாம், காரம் கம்மியாகிடும். ஸோ 1 கொத்து கருவேப்பிலை இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் தொகையில் எடுத்துக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே வானாலேயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலையும் தனியாவும் வறுபட்ட உடனே இப்போ இதில் 1 சின்ன கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தூள் பெருங்காயம்னா அரைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இது மாதிரி வறுபட்ட உடனே இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறதில்ல, மாற்றி வச்சுக்கலாம். இதெல்லாமே ஆறட்டும். இந்த வானால் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை இந்த மாதிரி 1-2 ஆக்கி சேர்த்துக்கணும். முழுசாக பச்சை மிளகா எண்ணெயில் சேர்க்கும்போது அது வெடித்து வந்து வெளியில் வந்து விழும். அதனால் இந்த மாதிரி தான் எப்போ எண்ணெயில் பச்சை மிளகா சேர்த்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த பச்சை மிளகா ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுரக்காவும் 2 நாட்டு தக்காளியும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு வதக்க விடலாம். 1 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் நம்ம உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப எளசாக இருக்குது, அந்த உள்ள விதை கூட இல்லை, நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிமிஷமாக இது வதங்கி வந்துடும். ஸோ இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இன்னைக்கு இன்று ஒரு தகவல் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது எந்த ஒரு சிச்சுவேஷனுமே நம்ம கையில் கிடையாது, ஆனால் அந்த சிச்சுவேஷனில் எப்படி நம்ம செயல்படணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட மனசும் நம்மளோட புத்தியும் ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா
கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி செயல்படணும், அந்த சிச்சுவேஷனில் தைரியமாக இருந்து நம்ம எப்படி லைஃப்பில் ஸ்டபானாக நிற்கணும் அப்படின்றத நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மனசும் புத்தியும் எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும். நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளேயும் இந்த தக்காளி, பச்சை மிளகாய், சுரக்காய் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துடுத்து. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துட்டுருக்கிறேன். வேர்க்கடலை, தனியா, பெருங்காய கட்டி, இதில் நம்ம அந்த வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டு இருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முதல்ல இந்த பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டு விடலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஏன்னா இது அது வந்து நம்ம போட்டுட்டு பல்ஸ் மோடில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஃபைனாக ஆனால் தான் நம்மளுக்கு தொகையில் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆயிடுத்து. இப்போ இதில் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் இங்கே பச்சை மிளகாய் யூஸ் பண்ண இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் டேஸ்ட்டு வேறையாக இருக்கும், காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்றவா காஞ்ச மிளகாய் வந்து நம்ம பருப்போடையே வறுத்துன்ட்டு பொடி பண்ணிட்டு சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பொடி கொத்தமல்லியும் ஊற வச்ச புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். எப்பவுமே தொகையலுக்கு வந்து புளி அரைக்க வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துட்டாலே போகிறோம். ஸோ இந்த புளியும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோவில் வாசனையே தெரியல, ஆனால் எனக்கு தெரியறது வாசனதை பார்க்கும்போதே இப்போவே நம்ம சாதம் கலந்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே திருவாரி வச்சுட்டுருக்கிற வாயில் ஜலம் வருது, அதனால் பேச்சு கூட ஒழுங்காக வரல. திருமாறி வச்சுட்டுருக்கிற இந்த எண்ணெயில் வந்து நம்ம இந்த தொகையில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுன்ட்டு சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து பிசிஞ்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ஏன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கும் போது நம்ம புளி வந்து ரொம்ப கொஞ்சம் கூடலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நாட்டு தக்காளியை சேர்த்தோன்னா அந்த புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் புளியே சேர்க்காமல் கூட இட்லி தோசைக்கு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான சுரக்காய் தொகையில் சூப்பராக ரெடி ஆகிடுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுரக்காய் தொகையில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தொகையில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா, வேறு என்ன இதில் ஆல்டர் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.